முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு திருவசனங்கள் பதினைந்து தொடக்கம் இருபத்தி ஐந்து வரை ஆண்டவருடைய செயல்களை நினைவுபடுத்துவேன் நான் கண்டவற்றை எடுத்துரைப்பேன் ஆண்டவருடைய சொல்லால் அவருடைய செயல்கள் உண்டாகின்றன ஒளிரும் கதிரவன் அனைத்தையும் காண்கின்றான் ஆண்டவருடைய செயல் அவருடைய மாட்சியால் நிறைந்துள்ளது அனைத்தையும் தமது மாட்சியில் நிலைநிறுத்திய எல்லாம் வல்ல ஆண்டவர் தம் வியத்தகு செயல்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைக்கும்படி தம் தூயவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை படுகுழியையும் மனித உள்ளத்தையும் அவர் ஊடுருவி நோக்குகிறார் மனிதர்களுடைய சூழ்ச்சி நிறை எண்ணங்களை ஆராய்கிறார் அறியக்கூடியவற்றையெல்லாம் உன்னத இறைவன் அறிவார் காலத்தின் குறிகளை உற்று நோக்குகிறார் நிகழ்ந்தவற்றையும் இனி நிகழ இருப்பவற்றையும் அவர் தெரியப்படுத்துகிறார் மறைந்திருப்பவற்றின் தடயத்தை வெளிப்படுத்துகிறார் எவ்வகை எண்ணமும் அவருக்கு தெரியாமல் இருப்பதில்லை ஒரு சொல் கூட அவருக்கு மறைந்திருப்பதில்லை அவர் தமது ஞானத்தின் அரும்பெரும் செயல்களை ஒழுங்குபடுத்தியுள்ளார் அவரே என்றென்றும் இருக்கின்றவர் யாதொன்றும் கூட்டப்படுவதில்லை குறைக்கப்படுவதும் அவருடைய அறிவுரையும் அவருக்கு தேவையில்லை அவருடைய செயல்கள் அனைத்தும் எத்துணை விரும்பத்தக்கவை பார்ப்பதற்கு எத்துணை பளபளப்பானவை இவையெல்லாம் உயிரோடு இருக்கின்றன எல்லா தேவைகளுக்காகவும் என்றும் நிலைத்திருக்கின்றன எல்லாம் அடி பணிகின்றன எல்லாம் இரட்டையாயுள்ளன ஒன்று மற்றொன்றுக்கு எதிராயிருக்கிறது யாதொன்றையும் அவர் குறைபட செய்யவில்லை ஒன்று மற்றொன்றின் நன்மையை நிறைவு செய்கிறது அவருடைய மாட்சியை நிறைவாக காண்பவர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு புனித மாட்கு எழுதிய பரிசுத்த நற்றியதிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து திருவசனங்கள் நாற்பத்தி ஆறு தொடங்கி ஐம்பத்தி ரெண்டு முடிய ஜேசுவும் அவருடைய சீடரும் எரிக்கோவுக்கு வந்தனர் அவர்களும் திரளான மக்கள் கூட்டமும் எரிக்கோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பாத்லேமியு வலியோரம் அமர்ந்திருந்தார் பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் நாசரேத்து ஜேசுதாம் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு ஜேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று கத்தத் தொடங்கினார் பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர் ஆனால் அவர் தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் உறக்க கத்தினார் ஜேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கோரினார் அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு துணிவுடன் எழுந்து வாரும் ஜேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள் அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து ஜேசுவிடம் வந்தார் ஜேசு அவரை பார்த்து உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றீர் என்று கேட்டார் பார்வையற்றவர் அவரிடம் ரபுனி நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார் ஜேசு அவரிடம் நீர் போகலாம் முது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார் உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துக்குள் பெரிய புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நான் இந்த நாளில் ஒப்புக்கொடுத்து ஜபிக்கிறேன் இந்த நாளில் வீட்டிலிருந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் விஷேட விதமாக நோயுற்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளில் விசேஷ விதமாக ஆண்டவரை பார்த்து நான் ஜபிக்கிறேன் பிரிய மனவர்களே இன்றைய நாளில் விசேஷித்த ஒரு சம்பவத்தை விவலித்திலே பார்க்கின்றோம் பத்தியமேயு என்ற ஒரு மனிதன் அவன் குருடன் அந்த குருடன் வலி ஓரமாயிருந்து பிச்சை எடுத்து இருக்கின்றான் அந்த வழியாக ஜேசு போவதை கவனிக்கின்றார் இவன் குருடன் என்பதினாலே அது ஜேசுதான் என்பது உண்மையாக தெரியாமல் இருந்திருக்கும் ஆனால் ஒரு காரியம் ஜேசுவை பற்றி இவன் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் ஜேசு இப்படிப்பட்டவர் இப்படி நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார் இவரிடத்தில் போவர் அனைவருக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கின்றது என்பதனை இவன் அறிந்திருக்க வேண்டும் ஆகவே இவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த மனிதன் என்ன ஆரவாரம் என்று மற்றவர்களிடம் கேட்டிருக்கலாம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடும் ஜேசு அந்த வழியாக போகின்றார் என்று உடனே இவன் என்ன செய்கின்றான் என்றால் கத்த தொடகின்றான் ஜேசுவே என் மீது இறங்கும் ஜேசுவே என் மீது இறங்கும் என்று கத்துகின்ற பொழுது இங்கே ஒரு காரியத்தை பார்க்கின்றோம் கூட இருந்த மற்றவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால் கத்தாதே சத்தமிடாதே என்று சொல்கின்றார்கள் ஆனால் ஜேசு இவனை பார்த்து கூப்பிட்டார் அருகாமையில் வரும்படி கூப்பிட்டார் இங்கே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஏன் ஜேசு அவன் அருகி அருகில் செல்லவில்லை ஏன் அவன் அருகில் சென்று அவன் கண் தெரியாதவர் என்று ஜேசு அறிந்தும் கூட அவன் அருகில் சென்று அவனோடு பேசியிருக்கலாம் அல்லது சுகத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் ஜேசு கூப்பிட்டார் கவலைப்படாதே பதறாதே நீ தைரியமாக இரு ஜேசு உன்னை கூப்பிடுகின்றார்கள் என்று தான் அவனிடத்திலே செய்தி சொல்லப்படுகிறது எனக்கு அன்மையானே அவன் கூப்பிட்ட அந்த நிமிஷத்திலே அவனுக்கு இருந்த அந்த வஸ்திரத்தை அவன் கலட்டி எரிந்துவிட்டு ஜேசுவிடத்திலே வந்தான் என்று விவிலியம் முடிகின்றது ஆம் இந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் ஜேசு அவனை கூப்பிட்டார் அதாவது ஜேசு அழைக்கின்ற பொழுது ஒரே ஒரு ஆறுதல் பிச்சை எடுப்பதற்கு அவனிடத்தில் இருந்த ஒரே ஒரு வஸ்திரத்தை பிச்சை எடுத்த அந்த பாத்திரத்தை அவன் விட்டுவிட்டு வருகின்றானா என்று ஜேசு கவனிக்கத்தான் அவனை வர சொன்னார் அதாவது இனிமேல் எனக்கு இது தேவைப்படாது ஏனென்றால் அழைத்தவர் பெரியவர் என்ற நம்பிக்கை அவனிடத்தில் இருக்கின்றதா என்று ஆண்டவர் பார்க்கின்றார் எனக்கு அருமையானவர்களே பல நேரங்களிலே இந்த பிச்சைக்கார இந்த இந்த குருடனுக்கு இருந்த அந்த விசுவாசம் எங்களிடத்தில் இருப்பதில்லை அதாவது ஜேசுவனத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஒரு கடன் தொல்லை நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆனாலும் இன்னொரு இடத்துல அந்த கடனுக்கான பணத்தை கேட்டுவிட்டு நாங்கள் யோசித்து கொண்டே இருக்கின்றோம் இங்கே ஒரு புறம் நாங்கள் ஜெபிக்கின்றோம் இங்கே ஒரு புறம் மற்றவர்களிடத்திலே போய்ட்டு நாங்கள் கேட்கின்றோம் நடுவிலை நாங்கள் யோசித்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை பல நேரங்களிலே எங்கள் நோய்க்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆனால் இது தீரும் என்று நாங்கள் விசுவாசம் கொள்வதில்லை எங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆனால் எங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நிறைய நேரம் விசுவாசம் கொள்வதில்லை ஆம்பிரியமானவர்களே இன்றைய நாளில் ஆண்டவர் எங்களை அழைத்திருப்பது எங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டதென்று யோசிப்பதற்காக ஆழப்படுத்துவதற்காக ஆகவே இதற்கான வரத்தை ஆண்டவரத்தில் கேட்டு இந்திய நாளில் ஜெபிப்போம் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமையும்